ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களோட குறைகளை டைரெக்டாக எப்படி தமிழக முதலமைச்சருக்கு அனுப்புறதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக முதல்வரின் தனிப்பிரிவு இணையதளம் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த இணையதளத்தின் மூலமாக உங்களுடைய அனைத்து குறைகளையுமே டைரெக்டாக நீங்கள் சிஎம் செல்லுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக அனுப்பிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின் மூலமாகவும் உங்களை குறைகளை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். ஸோ உங்கள் குறைகளை வந்து பார்த்தோன்னா, 100 நாட்களில் அவங்க வந்து தீர்வு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் எல்லாமே வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு டைரெக்டாக வந்து போய் சேர்ந்துடும். பட் இது வந்து பார்த்தா, நீங்கள் கொடுக்க போகிற எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே டைரெக்டாக வந்து தமிழக முதலமைச்சருடைய தனி பிரிவுக்கு போகும். ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா அதை பார்த்து, ஸோ அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதை 3 வழியில் வந்து நீங்கள் புகார் வந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன, ஆன்லைன் மூலமே வந்து பார்த்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்கலாம். அதை பற்றின வீடியோ நம்ம இந்த எண்டில் வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, அவங்க வந்து போஸ்ட் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் என்னென்னா, சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல் செக்ரட்டரியேட், சென்னை 609. இதான் வந்து பார்த்தா, ஸோ அவங்களுக்கான அட்ரஸ் அந்த அட்ரஸில் நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம். அப்படின்லாம் வந்து பார்த்தா, உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபேக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு வே மூலமாக நீங்கள் அவங்களுக்கு உங்கள் புகார்கள் வந்து ஈஸியாக தெரிவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தா எப்படி சிஎம் செல்க்கு வந்து உங்களுடைய புகார் ஆன்லைன் மூலமாக அனுப்புறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க, அதில் போயிட்டு சிஎம் செல் அப்படின்ற மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல்லோட அஃபிஷியல் வெப்சைட். இதுக்கு கீழே வந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்ன மாதிரி ஆஃபீஸர் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்கள் தொகுதியில் முதலமைச்சருக்கான வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா, ஒரு ஆஃபீஸர் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டா போதும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்தோம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சருக்கான ஆஃபீஸரை வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்ற டீட்டெயில் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணால் போதும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தா இந்த ஆஃபீஸரை போட்டிருக்காங்களோ, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையுமே வந்து தனித்தனியாக ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆஃபீஸருக்கான நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய நோடார் ஆஃபீஸரை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு அகைன் வந்து பார்த்தா ஹோம் பேஜ்க்கு போயிடுங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டு ஹோம் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தா செகண்டாக இருக்குது பாருங்கள், லார்ஜ் யுவர் கிரீவியன்ஸ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இதில் ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி அக்கௌண்ட் இல்லைனா புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். கீழே வந்தீங்கன்னா நியூ யூசர் கிளிக் ஹியர்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் போயிட்டு உங்கள் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு உங்களை இனிஷியல் கேட்டிருக்காங்க, இனிஷியல் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்கள் நேமை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நேமை கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஃபாதர் இல்லை உங்கள் ஸ்பௌஸோட இனிஷியல் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே உங்கள் நேமை வந்து கொடுத்துக்கோங்க, அதாவது ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தா ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலா அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை போய்ட்டு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இயர், அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தா அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு உங்கள் டோர் நம்பர், அதுக்கடுத்து உங்கள் ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பார்த்தா நேம் ஆஃப் த லொக்கேஷன் கேட்டிருக்காங்க, ஹேம்லேண்ட் கேட்டிருக்காங்க, அதாவது குக்ராமங்கள் ஏதாச்சும் இருந்தால் அந்த நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், இல்லை அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து தாலுக் கேட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா உங்களுடைய வில்லேஜ் கேட்டிருக்காங்க, வில்லேஜ் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்களுடைய பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டான மொபைல் நம்பராக வந்து கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுக்கணும்னு பரவாயில்லை. அதுக்கு பார்த்துல இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மெயில் ஐடி என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டா போதும், உங்களுடைய மெயில் ஐடி தான் உங்களுடைய லாகின் ஐடியாக வரும். ஸோ இந்த மெயில் ஐடி ஆல்ரெடி ரெஜிஸ்டரில் இருக்கிறதால நான் வேறு ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே வந்துருச்சு பாருங்கள், ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வந்துருச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ வேறு மெயில் ஐடி கொடுத்துறேன், உங்களுடைய லாகின் ஐடியும் அதே தான். பக்கத்தில் வந்து பார்த்தா ஒரு செக்யூரிட்டி கோட் கொடுத்துருக்காங்க, அந்த கோடை அப்படியே பார்த்து இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணி ஆகணும். டைப் பண்ணிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும், உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய லாகின் ஐடி, உங்கள் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா அகைன் வந்து பார்த்தா ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஹோம் பேஜுக்கு போயிட்டு அதேமாரி வந்து பார்த்தோம்னா லார்ஜ் கிரீவியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தா நீங்கள் லாகின் வந்து பண்ணியாகணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய லாகின் ஐடி இல்லை மெயில் ஐடி வந்து கேட்குது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ உங்கள் லாகின் ஐடி, மெயில் ஐடியை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்த பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லாகின் வந்து பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதா தாராளமாக அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் கொடுத்து இதெல்லாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்பினா சேஞ்ச் பண்ணி அப்டேட் இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதும், உங்களுக்கான ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடும். இதில் போய்ட்டு நீங்கள் மேலே இருக்குது பாருங்கள், லார்ஜ் யுவர் கிரீவன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் கொடுத்து தான் உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை உங்களுடைய குறைகளை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கிரீவன்ஸ் கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில் உங்களுக்கு குறைகளை தீர்க்குமோ அந்த கேட்டகரியை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய விதமான கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க, அசைன்மெண்ட், அவார்ட், பேசிக் அமௌண்டிஸ், சிஎம் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டு, ஸோ கம்ப்ளைண்ட்ஸ், COVID-19 பற்றின கம்ப்ளைண்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ளட் ரிலேட்டட் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் கொடுத்துருக்காங்க, ஹவுசிங் கொடுத்துருக்காங்க, லேண்டு மேட்டர் ஏதாச்சும் இருந்தால் லேண்ட் மேட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க, அதர் பென்ஷன் கொடுத்துருக்காங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நான் ஹவுசிங் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஹவுஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைகளை தெரிவிக்கிறதுக்கும், ஸோ இதுக்கு மேலே இருக்க அட்ரஸில் தான் இல்லை இல்லை வேறு ஒரு அட்ரஸான்னு கேட்பாங்க. அதாவது நீங்கள் எந்த குறைகள் கொடுக்க போகிறோ அந்த குறைகளுக்கான அட்ரஸ் வந்து எந்த இடத்துலன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்டர் பண்ண அதே அட்ரஸ் வந்தால் எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்து அந்த அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கில வந்து பார்த்தீங்கன்னா கிரீவன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய குறைகளை நீங்கள் டைப் பண்ணணும், இதில் வந்து டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தேன்னா இங்கிலீஷில் வச்சுருக்கதால இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 400 வேர்ட்ஸ் மேலே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே அலோட் கிடையாது. ஸோ கரெக்டாக கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கோடை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 50 மேலே பெட்டிஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் தமிழில் வந்து டைப் பண்ணணும், ஸோ அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ கூகுள் சர்ச் பண்ணிங்க, அதில் போயிட்டு tamiltyping.online அப்படின மாதிரி கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் பாருங்கள் மேலே tamiltyping.in கொடுத்தா போதும், இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் போயிட்டு நீங்கள் தமிழ் இங்கிலீஷில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வணக்கம் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் அப்படின்ற லிஸ்ட் ஆகணும். அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸ் எடுத்துனா போதும், ஆட்டோமேட்டிக்காக தங்கிலீஷில் மாறிடும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கான தமிழை நீங்கள் வந்து டைப் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தங்கிலீஷில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா தங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும், உங்களுடைய பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வியூ அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கான பெட்டிஷனுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் இதில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த அக்னாலேஜ்மெண்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ட்ராக் யுவர் கிரீவன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் கொடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு கட்டாயம் பெட்டிஷன் நம்பர் வேணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லாகின்ல இருக்கிறதால கீழே உங்களுக்கான பெட்டிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க பாருங்கள். உங்களுடைய ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு அண்டர் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் லாகின் பண்ணாமலும் ஸ்டேட்டஸை செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பெட்டிஷன் நம்பர் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ நான் பெட்டிஷன் நம்பர் கொடுத்துறேன், கொடுத்துட்டு செக்யூரிட்டி கோடு இருக்குது பாருங்கள், அந்த கேப்சர் கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். சேம் அதேமாரி வந்து பார்த்தா உங்களுக்கான அக்னாலேஜ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் 1 or 2 days வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் தமிழில் வந்து கொடுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தமிழில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் வடிவம் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த தமிழ் வடிவம் கொடுத்துருந்தீங்கன்னா மொத்தமும் வந்து தமிழில் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே தமிழில் உங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ முழுக்க முழுக்க எல்லாமே தமிழில் தான் இருக்கும். ஸோ உங்களுடைய கிரீவன்ஸ் எல்லாமே தமிழில் கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தமிழில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அதான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தினா உங்களுக்கான கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் முதல்வருக்கு அனுப்ப முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.